இன்னைக்கு காலையில இருந்து எல்லா ஃபங்க்ஷனையும் ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கிற பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இன்டர்நெட் இணையவர்களே, புகைப்பட கலைஞர்களே, என்னால சொல்லலையேன்னு பார்த்தேன். ஏன்னா இன்னைக்கு புகைப்பட கலைஞர்கள் நல்லா ஜாலியா இருக்காங்க. ஏன்னா அவங்க நினைச்ச மாதிரியே ஹீரோயினி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கனால இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 35 வீடியோ கேமராவும் ஒரு 15 ஸ்கிரீன் கேமராவும் இங்க வந்து ஹீரோயினியை வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இஞ்சி மரப்பாங்கிறது இப்ப தொகுப்பாளர் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும் போது இந்த ஜெனரேஷனோட இஞ்சி மரப்பா முடிஞ்சிரும், அது நாளைக்கு உலகம் அழியிற மாதிரி சொன்னாங்க. நாங்க எப்பவுமே இஞ்சி மரப்பா சாப்பிட்டு இருப்போம். படத்தை தயாரிச்சிருக்கிற ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்னுடைய நண்பர். முதல்ல வேடப்பன்னு ஒரு படம் பண்ணாங்க, இது ரெண்டாவது படம். இஞ்சி மரப்பான்னு பேர் வச்சிருக்காங்க, ஆனா அதுல கொஞ்சம் கோங்கரா வாட வருது இல்ல. ஆனா கோங்கரா வாட வந்தாலே அது நல்லது, அது டேஸ்டா இருக்கும், சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் கோங்கராவால நிறைய பயன்பெற்றிருக்கேன். ஆந்திரால நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், 69 படம் பண்ணியிருக்கேன். ராமாநாயுடு சருக்கு மட்டும் 41 படம் ஆரம்பிச்சது என் டி ராமராவ் சரோட சிட்டி செல்லு. அதனால அங்க ரொம்ப காரமா நான் தடுக்கி விடுற நேரத்துல எல்லாம் எனக்கு கை கொடுத்துருக்கிறது தெலுங்கு திரையுலகம். பல தடவை பல தடவை இங்க நான் ஒரு படம் ஏதாவது நஷ்டமாயி கஷ்டப்பட்டு அந்த பக்கம் போனா உடனே ராமநாயுடு சார், ராபாபு பிக்சர் சேஸ்கோ அப்படின்னு, ஏதாவது படம் பண்ணுவேன். நாகேஸ்வரராவ் சார், ராமதாஸ் சார், சிரஞ்சீவி சார், கிருஷ்ணா சார், சோமன் பாபு சார், எல்லாரையும் வச்சு, வெங்கடேஸ்வரைக்கும் எல்லாரையும் வச்சு படம் பண்ணேன். கிட்டத்தட்ட 69 படங்கள். அதனால அவங்க இந்த மேடையில் இருக்கும்போது அப்படிப்பட்ட ரெண்டு கதாநாயகர்கள் வேற இங்க இருக்காங்க. படம் செம ஸ்பீடா இருந்தது, பாட்டுகள் பார்க்கும்போது செம ஸ்பீடா இருந்தது. உண்மையா ஸ்பீடா இருந்தது, அது உண்மையை நினைக்கிறேன். கரெக்டா எல்லாரும் அதுல டான்ஸ் ஆடின பொண்ணு வேற ரொம்ப பிரமாதமா ஆடினாங்க. To do good work, and they have given two good technicians. Not good only, they are great technicians. One is musical musician Mani Sharma sir, and Nandi Award winner, 5 times Nandi Award winner for cinematography, P.R. Kiran sir. I'm very grateful to work with them, and really thanks to my entire crew, and thanks to media. Please support us, and music is really good. You will listen to them, and when the picture is out, you will definitely enjoy it. Thank you. Thanks a lot. So I'm very happy I got this opportunity, and a special thanks to my director. He's believing me and given this role, and thanks to my producer Radhakrishna ji and Murugan ji, and my cameraman sir. I thanks to everyone, and I'm very happy. So this movie is totally entertainment movie, so definitely everyone enjoy this movie. And I special thanks the legend Mani Sharma ji, he's given wonderful songs, and thanks to everyone so who has attended this occasion. So thank you so much. I hope enjoy this movie and this audio. Thank you. திரு முருகன் சார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். இந்த மேடையில் இந்த படத்தை உருவாக்க முழு முதல் காரணமாக இருந்த எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் திரு பி ஆர் ராஜு சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இஞ்சி மரப்பா என்ற படத்தோட தலைப்புக்கு ஏற்ற மாதிரி காமெடி, சென்டிமெண்ட், லவ், ஆக்சுவலி எல்லாம் கலந்து ஒரு கலவையாக இதை உருவாக்கிறோம், மசாலாவை உருவாக்கிறோம். அதுதான் இந்த டைட்டில் இஞ்சி மரப்பான்னு பேர் வச்சுருக்கோம். இதில் 4 பாடல்கள் மணி சர்மா சார் இசையமைச்சிருக்காரு. ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு உயிரோட்டமான பின்னணி இசையை கொடுத்துருக்காரு. யுகபாரதி சார் பாடல்கள் எழுதியிருக்காரு. யுகபாரதி சாருக்கு அறிமுகம் தேவையில்லை, ஏன்னா அவரோட வரிகள் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாக அவர் பண்ணியிருக்காரு, அவருக்கு ரொம்ப நன்றி. அடுத்து இந்த படத்தோட பேக் போன் சொல்லணும்னா அது வந்து எங்கள் ஒளிப்பதிவு. ஒளிப்பதிவு சாதாரண ஆள் இல்லை, அவர் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். அவர் கூட ஒர்க் பண்ணது எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அவர் தமிழ், தெலுங்கு, இந்தின்னு பல மொழியில் பண்ணி பல அவார்டுகளை வாங்கிட்டாரு. எங்களுக்காக ஒவ்வொரு ஷார்ட்டையும் ஒரு பெயிண்டிங் மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு, அவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல நான் கடன்பட்டிருக்கேன். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு எங்களோட படத்தோட ஹீரோ ஸ்ரீ, அவர் சாதாரணமாக வரல,
வரும்போதே ஒரு ப்ரிப்பேர்டாக தான் வந்திருக்காரு. காமெடி ஆக்ஷன் டான்ஸு ஆக்டிங் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முறையை கற்றுக்கிட்டு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு சிறப்பு என்னன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கு. ஒரு விஷயத்த சொன்னால் இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடிய டேலண்ட் இருக்கு. ஒரு விஷயம் சொன்னால் உள்வாங்கி நல்லா சிறப்பாக பண்ணக்கூடிய இது அவர்கிட்ட இருக்கு. ஸோ அது ரொம்ப ரொம்ப எங்கள் படம் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. அப்புறம் இந்த படத்தில் சோனி சரிஷா ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. தமிழ் பேசுகிற மாதிரி கொஞ்சம் நடிச்சிருப்பாங்க. கிருஷ்ணா பண்ணியிருக்காரு. அப்புறம் நிறைய நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த படம் வெற்றியடையணும், எங்கள் தயாரிப்பாளர்கள் இந்த படம் மூலயமா நல்ல பலன் அடைஞ்சு மேலும் பல படங்களை தயாரித்து என்னை போன்ற புதிய இயக்குநர்களை உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு விடுத்துருக்கேன். நன்றி.